கையை கொஞ்சம் டைஸ் பண்ணவே. ஓகே ரெடி. ஓகே கோபப் எனக்கு அப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சா? ஆ முடிஞ்சு. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஆ பண்ணிட்டு வந்துறேன். ஓகே தேங்க் யூ. நிஷா உன் ஃபேவரட் ஃபேண்டா. தேங்க் யூ. தேங்க் யூ. சக்தி, நீ என்னோட பார்ட்னருங்கிறதுக்காக நான் இதை செய்யல. நிஷா என்னை காதலிச்சேன், ஆனால் எனக்கு எப்பவும் பணத்து மேலே தான் காதல். நீ விரும்பின மாதிரி நான் செஞ்சிட்டேன், இனிமேல் நீ சொன்னபடி நடந்துக்க. டோன்ட் வெரி கபூர், இந்த சக்தி வாக்கு கொடுத்தா என்னைக்கு மாற மாட்டான். என்ஜாய். கொஞ்சம் வலியை எடுத்து முகத்தை காட்டு. சக்தி, ஏன் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன்னோட ஜாதகமே தெரியும். லேடிஸ் விஷயத்துல நீ ரொம்ப வீக், அதனாலதான் உன் மேல நான் ஆசைப்பட்டேன். நீ நடத்துறதோ மாடலிங் கம்பெனி, இது உன்னோட பங்களா. இங்க எங்கேயாவது கேமரா ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஜாலியா இருக்கிறது எடுத்துட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் அதை காட்டி என்ன பிளாக்மெயில் பண்ணுவேன். ஆனாலும் நீ ரொம்ப உஷார்தாமா. சக்தி, ஃபர்ஸ்ட் குளியல், கம் ஆன். ஓகே ஓகே, கம் ஆன். நிஷாக்கு நீ செஞ்ச துரோகத்துக்கு நீ சாகணும், நீ செத்தே ஆகணும். ஹலோ, நான் தான். நேத்து ஹோட்டல்ல மீட் பண்ணுமே, அவனே தான். உங்க வீட்டு தேடி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா, அதான் ராஜா. என்ன விஷயம்? என்னங்க நீங்க வெளியவே நிக்க வச்சு பேசிட்டு உள்ள போய் பேசு வந்தங்க. சாரி, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தான். என்ன? வீடு ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுல ஆன்டி இல்லையா? ஒரு கப் காஃபி வேணும். ஆன்டி, ஆன்டி, வீட்டுல யாரும் இல்லையா? நோ ப்ராப்ளம், நான் வருவேன்னு தெரிஞ்ச காஃபி போட்டு வச்சிருக்கீங்க போல இருக்கு.
காஃபி நாளே பிரியா போட்ட காஃபி தான். பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தீங்களா நம்ம ரெண்டு பேர் டேஸ்ட் எப்படி ஒரே மாதிரி இருக்குன்னு. எனக்கு எனக்கு கூட காஃபினா இப்படி தான், ஸ்ட்ராங்கா கொஞ்சம் சக்கரை கம்மியா இருந்தா பிடிக்கும். நான் கொஞ்சம் ஜோவியல் டைப், நீங்க சீரியஸ் டைப்பா? அப்படிதானே? முதல்ல வந்த விஷயத்தை சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க, நேத்து நீங்க பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது, அத சொல்லுதாங்க வந்த. அப்ப கிளம்புங்க. புறப்புறேங்க, புறப்புறேன். ஆனா மறுபடியும் வருவேன், நீங்க தப்பா எடுத்துக் கூடாது. ஐயோ சொல்லிடுவேன். கட்சிக்காரர் விஜய், பெரிய பிசினஸ் மேன், காய்ச்சறதுல இருந்து கடத்துறது வரைக்கும். ஐயா டெல்லில இருந்து வந்திருக்காரு கேள்விப்பட்டோம், அவரோட தொடர்பு ஏற்படுத்திக்கலாம் வந்திருக்கோம். அப்படியா? இப்ப ஐயா நீந்திட்டு இருக்காரு, ப்ளீஸ் வெயிட். இவரோட செல்வாக்கு நமக்கு மட்டும் கிடைச்சதுன்னா பட்ட பகல்ல கொலை பண்ணிட்டு 10 நிமிஷத்துல வெளிய வந்துடலாம். பிராந்தி கடை லைசன்ஸ் எடுத்து ஒரிஜினல் சாராயத்தை ஊத்தி வைக்கலாம். அப்போ போலீஸ் அது இது எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. மக்கள் கிட்ட என்ன சொல்லுவீங்க? அட மக்கள் எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, மறந்துடுவாங்க. அப்போ நாம செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை எல்லாம் லைசன்ஸோட பண்ண போறோம். ஆமா, இவ்வளவு செல்வாக்கோட இருக்காரு அவர் என்ன அமைச்சரா? அட அமைச்சருக்கு ஏரியா இவ்வளவு செல்வாக்கு? அமைச்சர் பதவி காலம் வருஷ கணக்கா இருந்தது போய் இப்ப வார கணக்கு நாள் கணக்குன்னு ஆயி போச்சு. மொத்தத்துல இவர் அரசியல் செல்வாக்கு உள்ளவரு, ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும். உங்களை பாக்குறதுக்கு விஜயன் ஒருத்தர் வெளியில நிக்கிறாரு. என்னவா? அவர் நம்பர் 2, பிசினஸ்ல நம்பர் 1. வர சொல்லு.